சார்பாக உரையாற்ற செல்வி சா காவியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்ததாம் தமிழ்மொழி. நான் இறந்தே பிறந்தாலும் ஒரு தமிழச்சியாக பிறக்க வேண்டும் என்று தமிழன்னையின் பாதந்தொட்டு வணங்குகிறேன். அவையிலுள்ளோர் அனைவருக்கும் வணக்கம். அள்ளி அள்ளி வழங்குவதற்கு கையை ஈந்தான், அழகாக பேசுவதற்கு வாயை ஈந்தான், உள்ளமெனும் உருபொருளை உரத்துக்கீந்தான், உள்ளமெனும் ஒரு பொருளை உரத்துக்கீந்தான், உடம்பையும் கொடு நோய்க்கீந்தான். அந்தோ வெள்ளமென வருநிதியும் வாழும் வீடு, வெள்ளமென வருநிதியும் வாழும் வீடு, வினை முயற்சி அத்தனையும் கல்விக்கீந்தான். உள்ளதென ஒன்றில்லை, உள்ளதென ஒன்றில்லை, இருந்த போதும் உயிர் உள்ளதே கொள்க என சாவுக்கின்றான் என்று காரைக்குடி தந்த கவியரசர் தமிழ்காத்த முழியரசனால் போற்றப்பட்டவர் நம் வள்ளல் அழகன். இன்று எத்தனையோ சாதனையாளர்கள், எத்தனையோ வரலாற்று நாயகர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்திலாவது சுயநலம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் அழகப்பரினுடைய இதயத்தில் இருக்கின்ற நான்கு அறைகளிலும் இந்த சமுதாயத்திற்காக, இந்த சமுதாயத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக கல்வி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒன்றுதான் மிகப்பெரிய கருத்தாக இருந்திருக்கிறது. இதை நம் யாராலும் மாற்றிவிட முடியாது. இன்று என்னுடைய அழகப்பர் இன்று இருந்திருந்தால் என்னென்னவெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்திருப்பார் என்ற என்னுடைய கருத்துக்களை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அழகப்பர் இன்று இருந்திருந்தால், இன்று ஆண்களுக்கென்று பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கிறது, பெண்களுக்கென்று பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கிறது. ஆனால் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கின்ற திருநங்கைகளுக்காக ஒரு பள்ளியையோ கல்லூரியையோ அரசாங்கம் உருவாக்கி இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் அழகப்பர் உருவாக்கி இருப்பார். இன்று இருளறின மக்களுக்காகவும் பழங்குடியினர் மக்களுக்காகவும் கல்வி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஜெய்பீம் திரைப்படம் தேவைப்படுகிறது. ஆனால் அழகப்பர் இருந்திருந்தால் அடித்தட்டு மக்களும் எப்படி மேல்தட்டிற்கு சென்று உயர வேண்டும் என்று அவர்களையும் கருத்தில் கொண்டு உழைத்திருப்பார் என்பதை நம் யாராலும் மறந்துவிட முடியாது. இன்று பெண்ணினம் அப்படின்னா அவங்க வந்து அடிமைப்பட்டவர்களாக ஆண்களுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவிஞர் தாமரை அவர்கள் அழகாக ஒரு கவிதை எழுதியிருப்பாள். பெண் அவள் கதவுக்கு பின்னால் நின்று பதில் சொல்ல வேண்டியவள். சட்டென்று தெருவுக்கு வந்து யாரோடும் சிரித்து பேசிவிட முடியாது. அவள் கழுத்தில் இருக்கும் ஆபரணங்களின் சுமை தாங்காமல் அவள் உயரம் ஒரு அங்குலம் குறைந்திருக்க கூடும். கையில் வைக்கும் நீளமை அழியுமா அழியாதா என்பதற்குள்ளே அவளுடைய அரசியல் அறிவு முடிந்திருக்க கூடும். ஆனால் இன்று அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட வாய்கள் எல்லாம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண்ணிங்கே இளைப்பிள்ளை காணின்று நித்தம் ஆனந்த கும்மி அடித்துக் கொண்டு இன்று நம்முடைய பல்கலைக்கழகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டு நிச்சயமாய் அழகப்பர் மகிழ்ந்திருப்பார். அவரை எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா எளிதாக எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும், அவ்வளவு பெரிய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு என்று சொன்ன பொழுது நான் அரசியலுக்கு வந்துட்டா இங்கிருக்கிற கல்வி பணிகளை எல்லாம் யார் பார்த்து கொள்வார் என்று இந்த கல்வி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் நினைத்திருந்தால் லட்ச லட்சமாய் அரசியலுக்கு சென்று சம்பாதித்திருக்கலாம். ஆனால் கல்வி சேவை ஒன்றுதான் தான் கொண்ட உயர்ந்த லட்சியமாக நினைத்து வாழ்ந்தவர். அவர் நினைத்திருந்தால் கோடி கோடியாய் சொத்துக்களை குவித்திருக்கலாம். ஆனால் தெருக்கோடியில் இருக்கிற பாமரனுக்கும் கடைக்கோடியில் இருக்கிற மீனவனுக்கும் கல்வி வேண்டும் என்று சிந்தித்தவர் நம்முடைய வள்ளல் அழகப்பர். அதனால் தான் இன்றும் நாம் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்கள் கல்லூரி வேண்டும், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது தான் குடியிருந்த வீட்டையும் கொடுத்து விட்டார். அதனால் தான் சொல்கிறார்கள் கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் என்று. சமீபத்தில் வாரி தந்த வள்ளல் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை இந்த அரங்கத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடையேழு வள்ளல்களை கடந்து வந்தாய், கடையேழு வள்ளல்களை கடந்து வந்தாய், எட்டாவது வள்ளலாய் யாரும் எட்டிடாத வள்ளலாய் உயர்ந்து நின்றாய். காரை செடி
செடிகள் மண்டி கிடந்த காரைக்குடி, காரை செடிகள் மண்டி கிடந்த காரைக்குடி, இன்று பார்போற்றும் உலகிற்கே கல்விக்குடி, இன்று பார்போற்றும் உலகிற்கே கல்விக்குடி. இந்திய வரைபடத்துல ஒரு புள்ளியாக கூட இல்லாத நம்முடைய காரைக்குடியை இன்று உலக அரங்கமே ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வள்ளல் அழகப்பர் தான். இன்று இங்கு படிக்கின்ற ஒவ்வொருவரும் சாதனை மாணவர்களாக இன்று பல பேர் பச்சை மையினால் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வள்ளல் அழகப்பர் தந்த கல்வி கொடை என்பதை உயர்ந்த மனிதர்கள் ஒவ்வொருவராலும் மறந்துவிட முடியாது. இன்று இந்த காரைக்குடி மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய வள்ளல் அழகப்பர் அவர்களுடைய வெற்றிக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லா கல்வியையும் இங்கேயே மாணவர்கள் பெற்றுக்கொண்டு சாதனை மாணவர்களாக தரணி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நித்தமும் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்று உழைத்த வள்ளல் அழகப்பரினுடைய உழைப்பு அதற்கு முழு மூச்சாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து போற்ற வேண்டும். இன்று இளைஞர்களுடைய வழிகாட்டியாக எவ்வளவோ திரைப்பட நடிகர்களும் திரைப்பட நடிகைகளும் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் இதயத்தில் வைத்து தினமும் பூஜை செய்ய வேண்டிய ஒரு ஒப்பற்ற மனிதராக வள்ளல் அழகப்பர் இருக்கிறார். நாம் திரை நடிகர்களை முன்னுதாரணமாகவும் வாழ்வைக்கான வழிகாட்டியாகவும் நினைத்து நம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டது போதும். இனியாவது வள்ளல் அழகப்பரை வழிகாட்டியாக மனதில் ஏந்தி நாளைய சமுதாயம், என்னுடைய தாத்தா படித்தார் இந்தியா ஒரு வளரும் நாடு என்று, என்னுடைய தந்தை படித்தார் இந்தியா ஒரு வளரும் நாடு என்று, நானும் படிக்கிறேன் இந்தியா ஒரு வளரும் நாடு என்று. நாளைக்காவது நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்று படிக்க வேண்டும் என்றால் வள்ளல் அழகப்பரை போன்றவர்களை முன்னுதாரணமாக நாம் அனைவரும் மனதில் ஏந்தி வெற்றி நடை போடுவோம். அவர் காட்டிய வழியிலே அவர் நம் ஒவ்வொருவரையும் மகன்களாகவும் மகள்களாகவும் நினைத்திருக்கிறார். மகன் இல்லையே என்று கவலைப்பட்ட போதெல்லாம் பல்கலைக்கழகத்தின் பிள்ளைகள் எல்லாம் பாரட்லாவின் பிள்ளைகள் என்று சொல்லி மகிழ்ந்த நம்முடைய தந்தையின் கனவை நனவாக்க வேண்டியது பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரின் கரங்களிலும் இருக்கிறது. அந்த கனவை ஏங்கி பிடிப்போம், இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவியா அவர்களுக்கு நன்றி.